போகிறோம் அப்படின்னா அருள்மிகு பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜ், அதாவது உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜில் நம்ம எப்படி ஆன்லைன் வழியாக அது விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் ஏபிஎஸ்சி உமன் டாட் ஏசி டாட் ஐஎன் அப்படிங்கிற டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ எங்கள் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் மற்றும் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸ். ஸோ இந்த ரெண்டு கோர்சஸ்க்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து எய்டட் கோர்சஸில் இருந்துச்சுன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறது செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ப்ராஸ்பெக்டஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர் மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் எய்ட் கோர்ஸுக்கு என்ன இருக்கும், இதுக்குள்ளே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதோட ஃபீஸ் செலவு, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடையும் அதோட ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம புதுசாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதனால் இங்கே நியூ ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து தான் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நம்ம வந்து டைப் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா நியூ ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணி இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்ளிகன் நேம், இங்கே வந்து அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர், இங்கே இமெயில் ஐடி, இங்கே வந்து பாஸ்வேர்டு. ஸோ இமெயில் ஐடினா நீங்கள் கூகுள் பே மற்றும் யாகு சாரி ஜிமெயில் மற்றும் யாகுவில் இமெயில் ஐடி வச்சுருப்பீங்க, அந்த இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஜிமெயில் மற்றும் யாகு மெயிலுக்கான பாஸ்வேர்டு தான் இங்கே டைப் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே டெம்பரரியாக நீங்களாக எந்த ஒரு பாஸ்வேர்டானாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடி கூகுள் ஜிமெயில் வச்சுருப்பீங்க இல்லை யாகு மெயில் வச்சுருப்பீங்க, அதோட மெயில் ஐடியும் இங்கே உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். திருப்பி நம்ம அந்த பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபர்தராக லாகின் பண்ணோம். அதுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை மட்டும் திருப்பி இங்கே வந்து ஓகே கொடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சிங்களோ அந்த பாஸ்வேர்டை இங்கே வந்து டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்கே வந்து எப்போ வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, 21ஆம் தேதி கொடுக்குறாங்க. ஸோ 3ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஸோ இது அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் மார்க்ஷீட்டு கை கிடச்ச பிறகு இந்த மார்க்ஷீட்டையும் சில சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க, 21ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மெயின் இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் வந்து அதோட அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இங்கே அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 50 ரூபா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் இது ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்னா கூகுள் பேலையும் கூட பே பண்ணலாம். ஸோ கூகுள் பேயில் நியூ பேமெண்ட்டில் போயிட்டு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா 50 ரூபா வந்து ஓகே ஆயிரும். இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ 50 ரூபா பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதோட இங்கே டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நம்ம வந்து சப்மிட் கொடுத்து நம்ம பண்ண முடியும், இல்லை நம்ம பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. அந்த பே பண்ணிட்டு அதோட டிரான்சாக்ஷன் ஐடியை வந்து மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் பே பண்ணாமல் உள்ளே என்டர் ஆயிடலாம். மற்ற கேட்டகரிஸ் எல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். பாருங்கள் இந்த கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எந்த வருஷம் அதாவது இந்த கரண்ட் இயர்னா 2019 to 2020 வரும், இதுக்கு முன்னாடி போன வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னா அந்த இயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த இயர் செட்டோ அந்த செட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமை வந்து டைப் பண்ணும், நீங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு வந்து மந்த்து நல்லா நான் வச்சுக்கோங்க, மந்த்து டேட்டு, அதுக்கப்புறம் தான் இயர், அதுக்கப்புறம் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் பணம் கட்டினீங்க அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்து ஃபில் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் பணம் கட்டினீங்க அந்த டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும், இங்கே எதோ டிரான்சாக்ஷன் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த அந்த ஐடி டிரான்சாக்ஷன் ஐடியை கொடுத்தீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்து ஓகே பண்ணிங்க வந்திருக்கோம். இங்கே பெயர், ஸோ உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்கோ இந்த மாதிரி இந்த அப்ளிகன்ட் பேர் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க பேர் போட்டிருக்காங்க கேபிட்டலில். நீங்கள் வந்து அந்த அப்ளிகண்டோட அப்பா பேர், ஸோ அங்கே அப்பா பேர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் மேலாக ஃபீமேலாக அதை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணும்போது பாருங்கள் மந்த்து டேட்டு அதுக்கப்புறம் தான் வருஷம். ஸோ உங்கள் மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் அதை டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நாடு சேர்ந்தவங்க, இந்தியாவா ஸ்ரீலங்காவா, பொதுவாக மேக்ஸிமம் நம்மளுக்கு எல்லாமே இந்தியா தான் வரும். அதுக்கப்புறம் எந்த மாநிலம், ஸோ தமிழ்நாடா எந்த மாநிலம், மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் வரும். ஸோ தமிழ்நாடு சேர்த்துக்கோங்க.
மாவட்டம் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் திருப்பூரா கோயம்புத்தூரா திண்டுக்கலா சோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆதார் எண் உங்களுடைய ஆதார் நம்பர் இது கம்பல்சரி கிடையாது இருந்தா கொடுக்கலாம் சோ நீங்க எந்த மதம் இந்த மதத்துல பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இந்து கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்கு சோ நீங்க எதுவோ அதை கொடுத்துக்கோங்க இனம் அதுல வந்து என்ன இனத்தை சார்ந்தவங்க சாரி பிசிஎம்மா எம்பிசியா எஸ்சியா நீங்க எந்த என்ன எந்த இனத்தை சார்ந்தவங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதில் சாதி சாதி பெரியதை நம்ம டைப் பண்ணோம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு அட்ரஸோட கதவு நம்பர் அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தெரு பேர் ஸ்ட்ரீட் பேர் அப்போ ஊர் அதுக்கப்புறம் தாலுக்கா நீங்கள் எந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க எந்த ஊருக்காரங்க அதுக்கப்புறம் அஞ்சல் அஞ்சல் குறியீடு இதெல்லாமே டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க ஃபர்தராக வந்து ப்ரொசீட் ஆகும் ஸோ எல்லா டீட்டெயிலும் டைப் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக அதாவது நீங்கள் ஹேண்டிகேப்டா இல்லை முன்னாள் ராணுவத்தின் மகன் மகளா இல்லை விளையாட்டு வீரரா அந்த மாதிரி நிக்கோபார் தீவுகளும் தமிழினத்தை சார்ந்தவரா இதில் ஸ்பெஷல் வந்து ரிசர்வேஷன் இருக்குது ஸோ சிறந்த விளையாட்டு வீரர்னால் அவங்களுக்கு நம்மளுக்கு அந்த தனியாக வந்து அட்மிஷனில் வந்து தனியாக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் எது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஆம் இல்லை நீங்கள் விளையாட்டு நபரா ஆமானா எந்த லெவலில் விளையாட்டு நபர் பாருங்கள் எஸ் ஆர்னோ அப்படிங்கிறது கொடுக்கணும் அந்த மாதிரி நிக்கோபார் தீவுகளின் தமிழ்நாட்டை சார்ந்தவரா ஆமானா இல்லைன்னு கொடுக்கணும் முன்னாள் ராணுவத்தின் மகனா மகளா ஆம் இல்லை அப்படிங்கிறது கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம இது எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டோம் ஃபில் பண்ண பிறகு நெக்ஸ்ட் தான் கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் பாடக்குறியீட்டின்னு இருக்குது ஸோ நீங்கள் எந்த குரூப்பை சேர்ந்தவங்க இதிலே பாருங்கள் 2501 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்க அந்த சப்ஜெக்டுக்கான கூட வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்டர் ஆயிடும் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கு மோஸ்ட்லி பயாலஜி குரூப் இப்படி தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்தமெட்டிக்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிடும் ஸோ 2503 இதான் அதோட குறியீடு இது அந்த இந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் செலக்ட் இயர் ஸ்டேட்டஸ் நீங்கள் எந்த வந்து படிச்சிங்க கரண்ட் இயராக இல்லை பிரேக்காக இருக்கா இல்லை அட்டம் எழுதி வந்தீங்களா அதை இங்கே வந்து டீட்டெயிலாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் எழுதுனவங்களாம் கரண்ட் இயர் தான் வரும் ஸோ கரண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கல்வி முறை நீங்கள் எந்த கல்வி முறையில் படிச்சிங்க அகாடமிக் ஒகேஷனல் அகாடமிக் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்பு இதெல்லாம் வந்து அகாடமிக்கில் தான் இருக்கும் அதாவது நீங்கள் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸு அதுக்கப்புறம் நிறையா இருக்குது ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு இதெல்லாம் வந்து அகாடமிக்கில் வரும் ஒகேஷனல் தொழிற்கல்வி நர்சிங்கு டெய்லரிங்கு அப்புறம் வந்து அக்ரி இதெல்லாம் ஒகேஷனில் வரும் ஸோ நீங்கள் எந்த சேர்ந்தீங்களோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இதில் நீங்கள் எத்தனை மார்க் வந்து வாங்கினீங்க மேக்ஸிமம் மார்க் கண்டிப்பாக 100 தான் ஸோ இங்கிலீஷில் எத்தனை மார்க் வாங்கினீங்க அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங்ஸ் இதெல்லாமே ஒன்றா தான் வரும் ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே ஒன்றா தான் வரும் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் எல்லாமே கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வரும் அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் என்னென்னா நம்ம வந்து ஒரு அட்டெம்ப்ட் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம அட்டன் பண்ணியிருப்போம் அதனால் இங்கே வந்து ஒன்று போட்டுக்கோங்க நம்ம அரியர்லாம் இல்லை ஒரே ஒரு டைம் எக்ஸாம் எழுத போயிருப்போம் ஃபஸ்ட் டைம் அதனால் இங்கே ஒன்று போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டு கடைசியில் கீழே டிக்ளரேஷன் பார்த்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஓகே அவ்வளோதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் எல்லா டீட்டெயிலும் கிளிக் பண்ணிட்டோம் இப்போ ரெஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல் இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கு இப்போ திருப்பி நம்ம பேக் போயிட்டு நம்மளோட சர்டிஃபிகேட்லாம் வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது வந்து 25ஆம் தேதிக்கு மேலே தான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியும் ஸோ இப்போ வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ஓவர் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ஆன்லைனில் நம்ம வெற்றிகரமாக ஃபார்ம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் இனி அப்லோடு ஃபார்ம்லாம் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே திருப்பி லாகின் உள்ளே போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அதாவது நம்ம கவர்மெண்ட்லேருந்து ப்ளஸ் டூ மார்க் ஷீட் வந்த பிறகு எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோஸு சர்டிஃபிகேட்ஸு சிக்னேச்சர்ஸு ஸோ எல்லாமே வந்து அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ